மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, 2 பேதுரு புஸ்தகத்தில் 1:2 இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த நாளின் செய்திக்காக ஆழமாக ஆராய்வோம். அவர் சொல்லுகிற விஷயம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஜஸ்ட் லைக் தட், அதாவது வாழ்த்துதலிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் அவர் சொல்லலை, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று மட்டும் கூட அவர் சொல்லலை. தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் அப்படின்றத மென்ஷன் பண்றார். ஸோ நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும் என்றால் இந்த வாக்கியத்தின்படி தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு வேண்டும். இன்றைக்கு இதை குறித்து உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். தேவனையும் ஆண்டவர் இயேசுவையும் அறிந்து கொள்வதினால் என்ன நன்மைகள் ஏற்பட இருக்கிறது? இந்த வாக்கியத்திலே, இந்த வசனத்திலே நாம பார்த்தோம், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அப்ப தேவனை பற்றியும் ஆண்டவராக இயேசுவை பற்றியும் அறிந்து கொள்வதனால நமக்கு கிருபையும் சமாதானமும் இந்த ரெண்டும் கிடைக்குதான். நல்லா நாம மனதில் வைத்துக் கொள்ளணும், கிருபையும் சமாதானமும் நமக்கு தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்ளுகிற அறிவினால் கிடைக்கிறது. அப்படின்னா அவர்களை பற்றிய எல்லா தகவல்களையும் அவர்கள் சொன்ன விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவைகள் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பொழுது கிருபையும் சமாதானமும் கிடைக்கும். இந்த கிருபையை சாதாரண நினைச்சிடாதீங்க. இந்த காலங்களில் அது ரொம்ப 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 நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த கிருபை. கிருபை இல்லைன்னு வைங்களேன், எத்தனையோ பேர் போய் சேர்றாங்க இந்த கோவிட் நேரத்தில். அவர் கிருபை தான் நம்மளை தாங்கிக்கிட்டு இருக்குது, அவர் கிருபை தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது, கிருபனால தான் உயிரோடு இருக்கிறோம். அந்த கிருபையும் சமாதானமும் எப்படி நமக்கு கிடைக்கும்னு இந்த 2 சொல்றாரு, தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்ளுகிற அறிவினால். எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் மாஸ்க் அணிந்து கைகளை சுத்தம் பண்ணி இடைவெளி விட்டு நிற்கிறீங்களோ அந்த கோவிட் சம்பந்தமான எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடிக்கிறீர்களோ அது ரொம்ப முக்கியம், அதை விட்டுறாதீங்க. அதை போலவே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் அந்த பாத்திரத்தை கிருபையினால் நிரப்புறதற்கும் வேண்டிய அந்த அறிவை அறிந்து கொள்வதையும் தவிர்த்து விடாதீங்க. நான் பைபிள் படிக்கிறேனே, அதுதான் தேவ கிருபையை எனக்கு தரும். நான் பைபிள் படித்தா சுகமாயிருமா? நான் பைபிள் படித்தா நான் பாதுகாப்பாக இருப்பேனா? தெரியாது. ஆனால் தேவ கிருபை இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம், தேவ கிருபை இருந்தால் நமக்கு சுகம் கிடைக்கும். அந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்வது தான் இயேசுவை அறிந்த கொள்கிற அறிவினால் நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னும் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். பாருங்கள், யோவான் 17:3 வாசிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 2 பேதுரு 1:2 தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொண்டால் கிருபையும் சமாதானமும் கிடைக்கும்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்கிறோம்? யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும், சரிங்களா, அவர்களை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அப்ப 3வது என்ன? நித்திய ஜீவன், கிருபை, சமாதானம், நித்திய ஜீவன். இது 3மே இந்த 2 நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்வதனால கிடைக்கிறது. இந்த தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்வதனா என்ன? அது இவ்வளவு நேரம் சொன்னீங்க, தேவனையும் இயேசுவை பற்றியும் தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் கிருபை கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், யோவான்ல பார்த்தோம் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அந்த தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் எப்படி அறிந்து கொள்வது? இந்த கேள்வி எழும்பிய நம்ம எல்லாருக்கும். இங்கே சொல்லுகிறார் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. யோவான்ல பார்த்தோம் இல்லையா, நித்திய ஜீவன்
தேவனையும் இயேசுவையும் அறிந்து கொள்வதனால. இங்கே என்ன சொல்லுது? நித்திய ஜீவன் இவைகளால் உண்டு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால். அதுக்கு இன்னும் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவரே பேசுகிறார், கீழே உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்போ இங்கே ரெண்டு வசனத்துலையும் அப்போ பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பேதுருலையும் யோவான்லையும் இயேசுவையும் அறிந்து கொள்ளணும், தேவனையும் அறிந்து கொள்ளணும்ச்சு. அப்போ இந்த வசனத்தில் சொல்கிறார் 5:39 இயேசுவே சொல்லுகிறார், என்னை அறிந்து கொள்ளணும்னா என்னை குறித்த சாட்சி கொடுப்பவைகள் வேத வாக்கியங்கள் தான். அந்த வேத வாக்கியங்கள் தான் நித்திய ஜீவன். ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் இதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் இந்த செய்தியில் நமக்கு பேசுவது தெளிவாக நமக்கு புரியும். தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்முடைய வாழ்க்கையில் அறிவது ரொம்ப 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 முக்கியம். அறிந்து கொள்வதுனா என்ன? இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்? வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்தால்தான் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது கிருபை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, பேதுருல பார்த்தோம், யோவான்லையும் இங்கேயும் பார்க்குறோம், நித்திய ஜீவன் கிடைக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம், 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இந்த இடத்துல கூடுதலாக சொல்கிறாரு, இந்த அறிவில் நாம் ஜஸ்ட் ரெசிபன்ஸ் அல்லது எதையோ கேட்குறவங்களா மட்டுமல்ல, கேட்டு இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும். அப்போ கிருபை எங்கேயுமே மிஸ் ஆகலை பாருங்க. இந்த அறிகிற அறிவுக்கும் கிருபைக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குது பாருங்க. அதை தான் நான் முதலே சொன்னேன், பைபிளை படித்தா நான் பொழைச்சிக்குவேனா, பைபிளை படித்தா எனக்கு சோகம் கிடச்சிருமா, பைபிளை படித்தா என் பிரச்சனை தீந்துருமா, தெரியாது. ஆனால் பைபிளை படித்தா கிருபை கிடைக்கும், கிருபை கிடச்சிச்சுன்னா தேவ கிருபை எல்லாத்தையுமே மாற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ இங்கே அதை தான் பார்க்குறோம், அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்றதுல இங்கே சொல்கிறாரு, வளர்ச்சி அது அபரீதமாக இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். அது வெறுமன அறிந்து கொள்வதல்ல, அந்த அறிவிலே வளர்க வேண்டும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நான் 10 வருஷம் தான் படிக்க முடிஞ்சிச்சு, இன்னும் 1 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சுமே நான் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுல அந்த ஆசை எனக்கு 10 வருஷம் 5 வருஷமே இருந்திருந்தால் நான் வளரலைன்னு அர்த்தம். இன்றைக்கு நான் வேதாராய்ச்சியில் வாரத்துக்கு 1 நாள் தான் சபை கூடுகிற இடத்துக்கு போக முடியுது, இன்னும் நான் 5 வருஷம் கழிச்சும் 1 நாள் தான் போக முடியுது, அல்லனா நான் ஞாயிற்றுக்கிழமை தொழுக மட்டும்தான் போகிறேன் அப்படின்னா நான் அறிகிற அறிவிலே வளரவில்லை, அறிகிற அறிவு எனக்கு வளரவில்லை என்று அர்த்தம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக பிலிப்பியர் 3:8 இவ்வாறாக சொல்கிறது, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தெளிவா உள்ள வாங்கி வச்சு ஒரு மனுஷன் அனுபவிச்சு சொல்றாரு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு எவ்வளவு விசேஷமானது, முக்கியமானது, அதுக்காக என்னமும் நாம முயற்சி எடுக்கணுன்றதுக்காக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய பலன்களை பார்த்தோம்ல, கிருபை, சமாதானம், நித்திய ஜீவன் இவைகளெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. இதை நல்லா புரிஞ்ச ஒரு மனுஷன் பவுலடியார் சொல்றாரு, இந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையுமே நஷ்டம்னு விட்டுட்டேன்றார். நமக்கு ரொம்ப பெரிய ஒரு முன்மாதிரியாக இவர் இருக்கிறார் இந்த விஷயத்தில். இந்த அறிகிற அறிவை உணர்ந்து அனுபவிச்சு ரசித்து ருசித்து அதில் பலன் அடைஞ்ச ஒரு மனுஷன் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையுமே நஷ்டம்னு விட்டுட்டேன்றார். அப்போ நாம் அந்த நன்மையை பெற வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, வேத வாக்கியங்களின் மூலமாக அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமான்றதை யோசித்து பாருங்க. ஏசாயா 53:11 அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். எவ்வளவு தெளிவா இன்னொரு விலையேற பெற்ற நன்மையை இந்த தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால், அப்ப தேவனே சொல்றாரு இயேசு என்ன செய்வாராம், அவரை பற்றும் அவரை தெரிந்து கொள்ளுகிற அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இன்னொரு நன்மை என்ன? நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எதனால? இந்த வசனத்தின்படி, தாசனாகிய நீதிபரர் என்ற இயேசு கிறிஸ்துவை பற்றும் அறிவினால், அவரை பற்றி தெரிந்து கொள்வதனால், அவரை பற்றிய காரியங்களினால், அவர் சொல்லுகிற வழியை கடைபிடிப்பதனால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஸோ 4வது நன்மையாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறது,
இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்குகிறார். எதன் அடிப்படையில் என்றால் தம்மை பற்றும் அறிவினால், அவரை அறிந்து கொள்கிற அறிவினால் என்று நாம பார்க்கிறோம். 1 யோவான் 5:20. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், அவரே சத்தியமுள்ளவராகிய தேவகுமாரனே வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நாம் நீதிமான்கள் ஆக்கும்படியாக நித்திய ஜீவனை பெறும்படியான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவை மட்டும் நாம விட்டுவிட வேண்டாம். கடைசியாக 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இந்த இடத்துல இந்த வசனத்துல இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவின் பலன் இன்னொன்னு என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த அறிவினால் தான் நாம் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பியிருக்கோம். இந்த அறிவினால் தான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் வேதத்தை துருவி துருவி பார்த்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அந்த வழியை நாம் பின்பற்றுவதனால தான் இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், பரலோகத்திற்கு போறதற்கான அந்த பரிசுத்தம் நமக்கு இன்று உருவாகி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த அறிவை தவிர்த்து விட வேண்டாம். வேதத்தை ஆராய்ச்சி செய்வதை தவிர்த்து விட வேண்டாம். வேதத்தை படிப்பதை தவிர்த்து விட வேண்டாம். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை உங்கள்கிட்ட மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 வசனத்தை பார்த்தோம் இல்லையா, முதலாவது 2 பேதுரு 1:2, அதற்கு அடுத்த வசனம் இதை பற்றி இன்னும் தெளிவாகவும் சொல்லுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இங்க மீண்டும் சொல்றார், இதுக்கு முந்தின வசனத்துல தான் பார்த்தோம், அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் நமக்கு உண்டாகும்னு. இங்க சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினால் என்ன நடக்கும்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்படின்னா ஜீவனுக்குனா இந்த உலகத்துல வாழ்வதற்கும், தேவ பக்தினா தேவன் சம்பந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை. உலக வாழ்க்கையில நம்ம சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது சரி, தேவன் சம்பந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவ பக்திக்குரியதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒரு பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற அறிவு, குறிப்பாக வேத வாக்கியங்களின் மூலமாக அவரை ஆராய்ச்சி செய்து படித்து ஆண்டவரையும் தேவனை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு கிருபையை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, நித்திய ஜீவனை தருகிறது, நீதிமான்களை ஆக்கியிருக்கிறது, நம்மை பரிசுத்தமுள்ளவர்களை ஆக்கியிருக்கிறது. கடைசியாக பார்த்தோம், ஜீவனுக்குரியதையும் தேவ பக்திக்குரிய எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறது. அதனால தயவு செய்து வேதத்தை ஆராய்ச்சி செய்வத, தினமும் வேதத்தை படிப்பத நீங்க தவற விடாதீங்க. உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதி. எல்லா இல்லங்களிலும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் உம்முடைய நித்திய ஜீவனும் பரிசுத்தமாக்குதலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய எல்லாமே உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேத வாக்கியங்களின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்யும். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241421, 9244341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.